ஒரு பெரிய பார்ட்டி வந்திருக்கு. டேய், நீ மூட் அப்செட்டா இருக்கே, நாளைக்கு வர சொல். என்ன மூட் அப்செட்? ஐயர் மூட் நெல்லு போட வந்திருக்காரு. ஐயர் மூட் நெல்லா? பாட்டி எங்கடா? இந்த இருக்காரு. பண்ணாட கூப்பிடுறா. ஐயா வாங்க. வாங்க. இவர்தான். வணக்கம். ஐயாவுக்கு எந்த ஊருங்க? ஒட்டாம்பட்டி. ஒட்டாம்பட்டியில எல்லாம் மில் இல்லாமலாம் நெல்லறைக்கு இந்த ஊருக்கு எல்லா ஊரும் இல்லையும் கணக்கு கேக்குறேன். ஒரு பயில ஒழுங்கா சொல்றது இல்ல. இந்த ஊர் மில்லு தான் கரெக்ட்னு சொன்னாங்க. கரெக்ட். உலகம் உருண்டேன்னு அமெரிக்காக்காரன் கண்டுபிடிக்கல, அயம் தான் கண்டுபிடிச்சது. உங்களுக்கு என்ன டவுட்னு கேளுங்க, நான் கிளியர் பண்றேன். 1000 மூட்டை நெல் அரைச்சா எத்தனை மூட்டை அரிசி கிடைக்கும்? 500 மூட்டை. 500 மூட்டை அரைச்சா 250 மூட்டை. 100 மூட்டை அரைச்சா 50, 50 அரைச்சா 25. இது உலக வழக்கம் தானுங்களே. கையனிட்டு இது எத்தனை நெல்? 2 நெல்லுங்க. இந்த 2 நெல் அரைச்சா எத்தனை அரிசி வரும்? 2 அரிசி வருங்க. 2 நெல் அரைச்சா 2 அரிசி வரும். ஆமாங்க. அப்போ 1000 மூட்டை நெல் அரைச்சா 1000 மூட்டை அரிசி வரணும். 500 மூட்டை நெல் அரைச்சா 500 மூட்டை அரிசி வரணும். ஏண்டா யார ஏமாத்த பாக்குறேன்? ஏ மோசக்காரா, ஐயா எத்தனை பேரை ஏமாத்துறேன்? ஐயா கொஞ்சம் இருங்க. நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. அண்ணே நீங்க கணக்குல மாட்டிக்கிட்டீங்க. ஆமா, நீ கால்குலேட்டர். உன் பேர் அவரு சார். தயவு செஞ்சு உங்க ரெண்டு கண்ணையும் மூடிக்கங்க. இப்போ ஒரு கண்ணை மட்டும் ஓபன் பண்ணுங்க சார். இது என்னங்க சார்? இது செருப்பு. நான் என்ன பருப்பு நான் சொன்னேன். இது எத்தனை செருப்புங்க சார்? செருப்பு. இப்ப ரெண்டு கண்ணையும் திறங்க சார். இப்ப இது எத்தனை செருப்புங்க சார்? ஒரு செருப்பு. அது எப்படிங்க சார்? நீங்க ஒரு கண்ணால பார்க்கும் போது ஒரு செருப்பு தெரிஞ்சது. இப்ப நீங்க ரெண்டு கண்ணால பார்க்கும் போது ரெண்டு செருப்பு தெரியணும்ல சார்? தெரியலையே. தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. ஏண்டா கொட்டாம்பளை புட்டு வந்திருக்க, பைத்தியம் புடிச்ச நாய. எங்கடா உன் நெல்லு? நெல்லா? இனிமே தான் வயலே வாங்க போறேன். என்னது நட்டு டேய் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலைய உள்ள விடுறான். ஐயோ இதுக்கு முன்னால் நீ நெல்லு குத்துனத பார்த்தே இல்லையா? என்ன அதிசயமா பாக்குற? பாத்துருக்கேன். இந்த நெல்ல குத்தும் போது தம்மு தும்முன்னு சத்தம் வருதே, அது உலக்கில இருந்து வருதா உரல இருந்து வருதா? ஸ்டாப். ஏ முகத்தை பார்த்து ஒன் மோர் ரிபீட். நெல்ல குத்தும் போது தம்மு தும்முன்னு சத்தம் வருதே, அது உலக்கில இருந்து வருதா உரல இருந்து வருதா? என்ன? இப்ப நான் அடிக்கும் போது பலான்னு ஒரு சத்தம் வந்தது, அது என் கையில இருந்து வந்ததா உன் கண்ணத்துல இருந்து வந்ததா? இந்த மாதிரி கேரப்பைய கேள்வி எல்லாம் கேட்ட உன்னை அடிச்சே கொண்டு விடுவேன். நீங்க அடிச்சே கொண்டு விடுவீங்க தெரிஞ்சதா? 2 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் பண்ணி வந்திருக்கேன். இப்ப என் உயிரோட மதிப்பு 2 லாக்ஸ். 2 லாக்ஸ். எஸ். ஸ்டார்ட். கம். டேய் ராசா, இப்ப நீ சொன்னையே 2 லாக்ஸ். அத நீ செத்ததுக்கு அப்புறம் தான் இன்சூரன்ஸ்ல இருந்து கொடுப்பாங்க. அத நீ அனுபவிக்க முடியாது. என்ன நீங்க என் பொண்டாட்டி அனுப்பிக்கிட்டா? யார் அந்த படாங்க சிரிக்கியா? பொம்பளையா? அவ காலை தூக்கி போட்டாலே நீ தாங்க மாட்ட. உயிரோடு இருக்கும் போதே உன்னை மதிக்க மாட்டேங்கிறா. நாய்க்கு சோறு வைக்கிற மாதிரி வைக்கிறா. நீ செத்து அந்த 2 லட்சத்தை அவ அனுபவிக்கணுமா? ஆமாண்ணே, அவ மதிக்க மாட்டேங்கிறா. அவ அனுபவிக்க கூடாது. அதுக்கு வழி சொல்லுங்கண்ணே. அப்படி கேளு. நீ சாகவும் கூடாது, அந்த 2 லட்சத்தை நீயே அனுபவிக்கணும். எப்படிண்ணே? நீ செத்து போன மாதிரி நடி. ஊர் ஜனங்களையும் இன்சூரன்ஸ் ஆபீசர்களையும் உல்டா பண்ணி நான் கைக்குள்ள போட்டு அமைக்கிறேன். நீங்க அமைக்கிறீங்க, ஆனா என்ன புதைச்சிருவாங்கல்ல? புதைக்கிட்டோம். எனக்கு என்ன? என்னதே 10 நிமிஷம் தம் கட்டி உள்ள படுத்துக்கடா. நான் அவங்களை எல்லாம் வெளியே துரத்திட்டு உன்னை நான் தோண்டி எடுத்துக்கிறேன். நல்ல ஐடியா. கை விடுங்க. அண்ணே, இது என் உயிர் பிரச்சனை. 10 நிமிஷத்துல தோண்டி எடுத்துருவீங்கல்ல? 10 நிமிஷம் ஆகலாம், 20 நிமிஷம் ஆகலாம். என்ன நீங்க என்ன நொண்ணு? ஆபீஸ்ல எல்லாம் குழி சுத்தி நிப்பா. அந்த நேரத்துல குழிக்குள்ள மம்முடி போட முடியுமா? வெளியில தோண்டி எடுத்து உடனே அமெரிக்காவில செட்டில் ஆகிடுறேன். ஆப்பிரிக்காவில செட்டில் ஆகிடு. அப்ப எப்ப சாகுறது? அடுத்த வாரம் அமாவாசை வெள்ளிக்கிழமை நல்ல நாள், அன்னைக்கு செத்து போயிடு. ஓகே ஓகே. சும்மா சொல்லக்கூடாது.
உன் சம்சாரம் நல்லாவே ஒப்பாரி வைக்கிறா. என்ன என் மேல அவ்வளவு பாசம்? அண்ணா சுப்பிரமணிய அண்ணா. தங்கச்சி சொல்லு தங்கச்சி. என் புருஷன் நெஞ்சு வலியால செத்துட்டாரு. அவர் செஞ்ச இன்சூரன்ஸ் பண்ண 2 லட்சம் எப்பன்னா என் கைக்கு வரும்? அப்படி கேளு. இவனை மண்ணுக்குள்ள எப்ப புதைக்கிறமோ அப்பவே அந்த 2 லட்சம் உன் கைக்கு வந்துரும். ஆமா தங்கச்சி, அந்த 2 லட்சம் பணத்தை வாங்கி என்னமா பண்ண போற? என் புருஷ அடிக்கடி சொல்லுவாரு, நான் செத்ததுக்கு அப்புறம் நீ ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடக்கூடாதுன்னு. அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னா நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க போறேன். ராஜா நீ கேட்டியாடா, இவதாண்டா தமிழ் பொண்ணு. ஏய் பழனி பாத்தியா, இன்னொரு புருஷனை கட்டிட்டு வாழ்க்கை நடத்த போறாளா? இதுவா பாசம்? இவளுக்கா அந்த 2 லட்சத்தை வாங்கி தர போறேன்? சல்லி பைசா அவளை கொடுக்க கூடாது. எனக்கு வர கோபத்துக்கு அரவல் எடுத்து வெட்டி முடியும். போனமுங்கிறத மறந்துட்டே பேசுற. சரி என்ன பணத்தை நடுவீட்டு படுக்க வச்சு சென்னையர் முருகன் மாதிரி உரிமிட்டு இருக்க? யாரா நீ? இவரோட மச்சான். என்ன டெட் பாடி? இதென்ன குப்பை தொட்டியா தாமரை தட்டுற? பின்ன என்னங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாரு தெரியுமா? தம் அடிச்சு இருக்கும்போது மூஞ்சில டப்புன வச்சிட்டாரு. அப்பயே ஒரு வழி பண்ணிருப்பேன், உதவி ஆட கூடாதுன்னு பொறுமையா வந்துட்டேன். இப்பதான் செத்து போயிட்டாரா? இங்க தட்டானா அங்க தட்டானா இப்படி அணைச்சப்பா என்ன? ஏண்டா அதுக்கு என்ன இப்ப ரிவேஞ்சா? காரியத்துக்கு எடுத்துருவானு போல இருக்க. ஏ பழனி இப்ப தாண்டா புரியுது, உயிருக்கு பயந்துட்டு நீ ஏன் இன்சூரன்ஸ் பண்ணினேன்னு. ஏய் யாரா பாட ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்குங்க. பணத்தை எடுத்து வைங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. யார் பண்ணி? நான் தான் இவருக்கு 2வது மச்சினேன். உனக்கு ஏதாவது ரிவேஞ்ச் இருக்கா? இருக்கு. இவர் கல்யாணத்துக்கு நான் 1 பவுன் மோதிரம் போட்டேன், அதை நான் திருப்பி எடுத்துக்க மாட்டேன். வாஸ்தவமான பேச்சு எடுத்துக்கப்பா. என்ன வரமாட்டேங்குதுங்க? வர வேறல வெட்டி எடுத்து போங்கடா. அதான் கரெக்ட். என்ன நீங்க கூட இருந்தே குளிபரிக்கிறீங்களே? வேறல போனா மசரியா போச்சு, 2 லட்சம் வருது இல்ல. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கலாம். வேண்டாம் வேண்டாம் வலிக்கே, நீங்க அந்த கம்பளைண்ட் கொடுத்துருங்க. அந்த நாய் என்ன ஞாபகமா இந்த மோதிரத்தை கப்ப வந்திருக்கு பாத்தியா? டேய் வெட்டிக்கிட்டு போடா. இந்த மோதிரம் எப்படிங்க வந்துச்சு? அவனே கழட்டி கொடுத்தான்டா. நான் கழட்டி கொடுத்தா? டேய் உனக்கு தேவை மோதிரம் தானாங்க, பதினஞ்சு கூட்டிட்டு போடா. நல்லபடி அடக்கம் பண்றோம், நீ 2வது புருஷனுக்கு ஏற்பாடு பண்ணிக்குமா? சரிங்கடா. ஹலோ எவரிபடி, குட் மார்னிங். மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் தைக்குளமே, நீங்க எல்லாம் ரைஸ் மில்ல வேலைக்கு சேர்றதுக்காக இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்டர்வியூ நடக்க போகுது, அதுக்கு முன்னாடி உங்க ட்ரெஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கங்க. எல்லாரும் ட்ரெஸ் கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்களா? அதோ சூப்பர்வைசர் சுப்பிரமணியம் வருகிறார். பழனி, ஊர்ல இருக்கிற வயசு பொண்ணுகள் எல்லாம் வந்துட்டாங்களா? எல்லாம் வந்தாச்சு. செலக்ஷன் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமே. டேக்கிஸ். ஹே ஐயோ, ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா. உன் பேர் என்ன? பொன்னாத்தா. அது என்ன பின்னால ஒரு ஆத்தா? அந்த ஆத்தாவை கட் பண்ணி போடு, பொண்ணுன்னு வெச்சுக்க. நீ ஓகே, யூ ஆர் செலக்டட், யூ கோ நெக்ஸ்ட். இங்க உன் பேர் என்ன? ருக்கு. ஐயோ, பேர்லயே ஒரு கிக்கு. நீ பாக்குற பார்வையில உன் வயசு 16. ஐயோ, அந்த 16 டச் பண்ணாத தாயே, அது எங்க காதுல தேனா வந்து பாயுது. 16 வயசு வந்து மயிலே மயிலே, எங்களை பாடா பாடுத்து தடி மயிலே மயிலே. டபுள் ஓகே, கோ கோ கோ. ஏண்டா காட்டி அணைக்கு பிறந்தவன இந்த இரவு கருமாந்திரத்தில ஏண்டா லைன்ல நிக்க வைக்கிறா? நே உங்க வீக்கெண்ட் தெரிஞ்ச பவுடர் போட்டு வந்திருக்கே. பவுடர் போட்டு வந்தா பாட்டி எல்லாம் கிரியோ போட்டு ஆகிட்டு வரா? பாரதேஷ் நாய, உன் பேர் என்ன? சங்கீதா. தங்கூதர வயசுல சங்கீதா. இந்த பார், இன்ன ஒரு நிமிஷத்துல இங்க இருந்து ஓடி போறனு, இல்ல உனக்கு நான் சங்கூதிடுவேன். போய் பா. ஐயோ, இந்த பார் விளக்கெண்ணை மூஞ்சி கரை விட்டுக்கிட்டா நேரதா? இந்த பார், இந்த மாதிரி செலக்ஷன் எல்லாம் பிடிக்க பிடிக்காது. எனக்கு தெரியும், இங்க என்ன பாக்குறது நீ? இங்க பாருங்க. பாக்குறாங்க. காசெல்லாம் ஒண்ணு வேணாம் சும்மாவே. நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். இங்க இருக்கிற நெல் எல்லாம் வீணா போயிருவோம். வேலை வேணாம் போ. பழனி,
என்ன ஏமாத்திட்டியாடா? என்னண்ணே இப்படி ஒரு அசத்தல் கட்டிய சென்றா கொண்டு வந்து நிக்கி வைக்கிறேன். பரதேசி நாயே, இது முதலே சொல்ல வேண்டியதுடா. உங்களை வார்த்தை கேட்கணும்ல? என்னது கேக்குறது? நீ கேட்டு நான் வேணாம்னு சொல்ல போற? இந்த பாருமா, நீ நேரா வந்துருமா? நாளைக்கு போ, நேரா என் ரூமுக்கே வந்துடுறா. தலை இது சூம்பி போற தேங்காய் குறும்பியாட்டு இருக்கு. இந்த தலை வச்சு என்ன பண்றது? அவன பாட்டி பாட்டி வச்சு பாக்கடிக்க சொல்றியா? எப்படியாவது முயற்சி பண்ணி உங்கள்ட்ட வேலை ஆகத்தான். அந்த முயற்சி என்ன? டபுள் மீனிங் பேசுறீ நீ பழனி. சில நேரங்கள் எனக்கு நீ நல்லதும் பண்ற, கெட்டதும் பண்ற. இந்த கை போறது கால் போறது எல்லாம் வச்சு நான் என்னடா பண்றது? யூ ஆர் செலக்டட், யூ ஆர் செலக்டட், யூ ஆர் அன்செலக்டட், யூ ஆர் செலக்டட். டச்சே போ, யூ ஆர் கிரிக்கெட் மேட்ச் பாலாட்ட போ போ. அடுத்து என்ன? அடுத்து நம்ம கணக்கு தான். எஸ், யூ ஆர் கரெக்ட். எஸ், மூஞ்சி அப்படியே தரையில வச்சு தேய்ச்சு விடுவேன். நீ மில்லுக்கு ஓனரா இருக்கலாம், நான் சூப்பர்வைசர். யாருக்கு என்ன வேலை கொடுக்கணும் எனக்கு தான் தெரியும். இந்த தேஞ்சதுக்கு என்ன வேலை கொடுக்கறது? அவங்களுக்கு தகுந்த வேலை ஏதாச்சும் இருக்குல்ல, ஏதாவது செஞ்சுட்டு போட்டுமே. இதுகளுக்கு தகுந்த ஒரே வேலை தான், உட்காந்து பேன் பாக்குறது. பாரு உள்ள போய் இவனுக்கு பேன் பாக்க சொல்லு. அவர் இப்படிதான் ஏதாச்சும் பேசிட்டு இருப்பாரு. நீங்க போங்க, ஏதாச்சும் வேலை போட்டு கொடுப்பாரு. நீங்க போங்க. நீங்க மவராசனா இருக்கணும் தம்பி. அப்ப நாங்க மாரம் கட்டி ரோட்ல இல்லமா ஆடிச்சுனா பொண்ணாட நாய்களை தாவம் குட்டியில பிஞ்சு போயிடும். மாப்ள ஐட்டு தகவனிச்சியா? என்ன இதெல்லாம் பாக்க சொல்லிட்டு இருக்கீங்க? மறந்து போச்சு. நான் நேத்தே சொன்னேன், இதெல்லாம் தள்ளி போடக்கூடாது. இளம் குட்டி அடிச்சு குழம்பு வச்சு தின்னு போடலான்னு கேட்டே. நீ ஒண்ணு மாமா, ராமு காணும் தேடிட்டு இருக்கேன். ஆமா, குழம்பு வைக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஆட்டுக்கு பேர் ராமு, நாய்க்கு பேர் சோம்பு. போங்கடே மாமா. மாப்ள மாட்டிக்கிச்சு. ஆ, மாட்டிக்கிச்சு. ஆமா, ராமு இதுக்குள்ள எப்படி போச்சு? என்ன கிடைச்சு? உண்மையிலேயே அவன் கூச்ச சுபாவம் உள்ளவன். மேல வரைக்கும் ஒரு கும்பிடு ஆட்டுக்குட்டி குடுத்துருமா? சரி, கொடுத்துடுறேன். குளிக்கும் போது, தூங்கும் போது, சாப்பிடும் போது அவர் என்ன பத்தி நினைக்க கூடாது. இதுதான் அவனுக்கு வேலையா? மாப்ள குளிக்கும் போது, தூங்கும் போது இவளை பத்தி நினைப்பேன். என்ன யோசிக்கிற? குளிக்கும் போது, சாப்பிடும் போது, தூங்கும் போது சத்தியமா உன்னை நினைக்க மாட்டேன்.
வாமாப்ள போலாம். மாப்ள, நீ எப்படி என்ன நினைக்காம இருக்க போறேன்னு பாத்துருவோம். அம்மா, என்னடா? அவ தெரியல மாமா. எவடா? அதான் அதான் அந்த எதுடா? அதான் மாமா, பிரியா பிரியா. பிரியாவா? அண்டா குளியா தெரியறா? ஆமா. எங்க நான் பாக்குறேன்? எனக்கு தெரியலடா. எனக்கு தெரியல. ஒரு நிமிஷம் இப்ப பாரு, தெரிய மாட்டா. இப்பயும் தெரியல மாமா. ஒரு நிமிஷம் பொறுத்துக்கா. கவுத்துட்டேன், இனிமே தெரியவே மாட்டா. மாமா மாமா, அங்கேயும் தெரியல மாமா. டேய், அவகிட்ட சொல்லி வை, நெஞ்சிலேறி முடிச்சு விடுவேன்னு. நீ நினைக்காம அவ எப்படா தெரியவா? நான் நினைக்கவே இல்லையே மாமா. ஓ, மனசு நினைக்குதுடா. அவதான் சொன்னல்ல, குளிக்கும் போது சாப்பிடும் போது தூங்கும் போது நினைக்காதேன்னு. நீ ஏன்டா நினைக்கிற? நான் எங்க மாமா நினைச்சேன்? அவளா வந்துட்டு இருக்கல, அந்த ரூமுக்குள்ள போய் ஒரு கை தண்ணி எடுத்து வச்சுட்டு போலாம். அவ நினைப்போம் நான் குளிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கல. அப்ப குளிக்காம வா. அது எப்படி மாமா முடியும்? பல்லு தேக்காம குளிக்காம சாப்பிட முடியுமா? சிங்கம், புலி, யானை, கரடி இதெல்லாம் குளிக்குதாடா. அதெல்லாம் மிருகம் மாமா. கைய உண்ணா நம்மளும் அதான்டா. வா. அதுவும் சரிதா. அப்படா வா, கூட ஆறு கூட ஒரு கட்டு கட்டிடுவோம். உக்கார். என்னது பிச்சைக்காரனுக்கு போட மாதிரி ஒண்ணு போடுற? போட எங்க வட? வை வை வை, இட்லி எங்க? எடுங்க, வச்சு கட்டுறீங்களே. ஏண்டா வாயில வைக்கும் போதே புடிக்கிற? புரியல. இதுவும் பூரி தான்டா. ஏன் பூரிய பாருங்க. என்ன உன் பூரியல? பிரியா பிரியா பிரியா. பிரியாவா? என்ன தம்பி பிரியா பிரியாங்கறீங்க? டே, டிபன் பிரியா சாப்பிடலாம், யாருமே இல்ல, ஓடி ஆடி பிரியா சாப்பிடலாம், பிரியா சாப்பிடலாம்னு சொல்றான். தெய்வதா, நீ போய் ரெண்டு தேசம் கொண்டு வா. என்னது தேசையா? அட, இந்த கல்லுல ஊதி எடுப்பாங்களா? என்ன தோசை? அட, ஊடுமா ஒரு எடுத்து தப்பா சொல்லிட்டு இத போய் பெருசா சொல்லிட்டு. ஏண்டா இப்படி இம்சம் பண்ற? நான் என்ன பண்றது மாமா? அவ இங்க வந்துட்டாளே. எங்க வந்துட்டான்? இந்த பூரியல. இந்த பூரியல வந்துட்டாளா? ஆமா. இப்ப இருக்க மாட்டா பாரு. மாமா, தக்லி வந்துட்டா மாமா? தக்லி வந்துட்டாளா? மாமா, பூரி எடுத்துக்கிட்டீங்க, தட்டியும் தூக்கி எரிஞ்சிட்டீங்க, எனக்கு பசிக்காதா? பசா கிடந்து சாவு. நீ என்ன சாப்பிட போற நினைக்கிற? எங்க மாமா நினைக்கிற? அவன் அங்க வந்து தொலைபடிட்டு இருக்க. வந்து அவன் கூட்டிட்டு போடா. மனசுல கொஞ்ச நேரம் நிம்மதியா சாப்பிட விடுங்கடா. ஆமா, என்ன பட்டியா போட்டுட்டு நீங்க மட்டும் சாப்பிடலாமா? இது நியாயமா தர்மமா? நியாயம் இல்லதா, தர்மம் இல்லதா, தப்புதா? ஒரு நிமிஷம் கையடு, நான் தெருவில் வச்சு தின்னுக்கிறோம். முத்து, இந்த புல்ல கொண்டு போய் அங்க வச்சுட்டு மாட்ட அந்த பக்கமா கட்டு. என்ன மா? மா, புள்ள மூஞ்சிய பாருமா. இது குளிச்சு மூணு நாள் ஆகுது, தூங்கி மூணு நாள் ஆகுது, சாப்பிட்டு மூணு நாள் ஆகுது. உன்னை நினைச்சு உருகி போச்சுமா. என்ன யார் அவரை நினைக்க சொன்னது? அன்னைக்கு என்னமோ பெருசா அத்தை பொண்ணா மாமா பொண்ணான்னு வீராப்பா பேசினாரு. அதெல்லாம் என்ன டம்மியா? டம்மியோ அம்மியோ, ஏதோ குழந்தை புள்ள தெரியாதனமா பேசிடுச்சுமா. மன்னிச்சிட்டு அவன் செஞ்சு கொடுத்தானே சத்தியம், அத நீ திருப்பி கொடுத்துருமா? என்னது சத்தியத்தை திருப்பி கொடுக்கணுமா? அதெல்லாம் என்னால முடியாது, அதுக்கு வேற ஆளை பாருங்க. மா மா, சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சுமா. மா மா, பசித்து அங்க முடியல தாயே. அம்மா மா அம்மா. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஒரு வாட்டி சொன்னா புரியாது? சே, நிறாது மிஞ்சினா கெஞ்சறது, கெஞ்சினா மிஞ்சறது. ஒரு பொண்ணு கிட்ட எவ்வளவு நேரம் பேசுறது? நான் பேச தயாரில்ல, வர போலாம். அம்மா, சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சுமா? அது எனக்கு தெரியும். வா போலாம். குளிச்சு மூணு நாள் ஆச்சுமா? அந்த ஒண்ணு நினைச்சா தான் மறுபடியும் அவங்க கிட்ட பேசணும் போல இருக்குது. மூணு நாளைக்கே தாங்க முடியல, இனி 30 நாள் உன்ன ஊரை விட்டு அடிச்சு துரத்திடுவாங்க. மா, நல்ல யோசனை பண்ணி பாரு. இப்ப நம்ம மளிகை கடையில் அரிசி வாங்குறேன், நல்லா இல்லைன்னா ரிட்டர்ன் பண்றதுல, மெடிக்கல் சாப்பிட மருந்து வாங்குறேன், பிடிக்கலன்னா ரிட்டர்ன் பண்றதுல, அது மாதிரி பெரிய மனசு பண்ணி அந்த சத்தியத்தை திருப்பி கொடுத்துருமா? சரி சரி, நீங்க இவ்வளவு சொல்றீங்க, உங்களுக்காக அந்த சத்தியத்தை திருப்பி கொடுத்துறேன். அதுக்கு பதிலா இன்னொரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். அடச்சே, நீ என்ன சத்தியவான் சாவித்ரி? எதுக்கு எடுத்தாலும் சத்தியத்தை புடிச்சா தொங்கிட்டு இருக்கற, அதானே சத்தியம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ரொம்ப ஈஸி. நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படினு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். நான் உன்னை காதலிக்கிறேன். நீங்கல, அவரு. அடமாப்ள. மாமா, ஏற்கனவே ஒரு சத்தியத்தை பண்ணி கொடுத்து பம்பளை பண்ணிட்டு இருக்கோம், திருப்பி ஒரு சத்தியத்தை பண்ணி கொடுக்க சொல்றீங்களே? இந்த பாரு, ஒரு மனுஷனுக்கு குளிக்கிறது, சாப்பிடுறது, தூங்குறது, இந்த மூணு தான் முக்கியம். இந்த மூணுமே உன் வாழ்க்கையில இல்லாம போச்சு, சத்தியம் பண்ணி கொடுத்தா என்ன? அடரா, திருப்பி மாட்டிக்கிட்டா திருப்பி அடிப்போம், மறுபடியும் மாட்டிக்கிட்டா மறுபடியும் அடிப்போம்.
தௌசண்ட் அடிக்கலாம், நான் இருக்கும்போது உனக்கு என்ன? நீட்டுமா கையா? உன்னை சத்தியமாக சத்தியமாக காதலிக்கிறேன். அப்புறம் பாரு காதல் புட்டிட்டு வரும். கண்ணே கனியே முத்தே மணியே அருகே வா. அங்க போனாத்தா வரும் ஆய கலைகள் 64 தெரிஞ்ச இடம் அது. அங்க போன மட்டும் வந்துருமாக்கா? டேய் மன்னாதி மன்னர் மா முனிவர்களுக்கும் காதல் வந்த இடமடா அது. அப்படி வரலனா வரும் வரும் வந்து கொண்டே இருக்கும். அப்படியும் வரலனா நேரா நடுக்கடல இறங்கி நடந்து போயிடுறா. அங்க போன வருமா? மீன் வரு புடிச்சு திருட்டு போ. வாடா மாமா. என்ன என்ன நீங்க உண்மை சொன்ன குட்டி போறீங்க? இந்தப்பா நிறுத்தி இவனை தண்ணிக்குள்ள தள்ளி விடு. வேணா 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 நேரம் பாப்பா. என்ன அந்த பொண்ணு எப்படி இருப்பா? அவளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். டேய் அந்த பொண்ணு உடம்பு ரோம், அவ ஐஸ் அமெரிக்கா, அவ இடுப்பு இத்தாலி, அவ கழுத்து கனடா. கலர் என்ன? ஏன் கலர் மாதிரி இருப்பாங்க? துப்பாக்கி அடிச்சு கொண்டு போடுவேன். உன் கலருக்கு தான் நாங்க அவ்வளவு தூரம் நீந்தி வர்றோமா? பாரதேசி நாயே, அவ டியூப் லைட் மாதிரி இருப்பா மாப்பிள. அவளை நீ பாக்கணுமே 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 பாக்கணுமே. ஏய் மாப்ள, நம்ம பார்க்க போற ரோமாபுரி ராணியோட அந்த புறம் இது. அழகா இருக்க. இது என்ன கண்ட? உள்ள போய் பாரு. சும்மா வள 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 கொல 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 பல 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 வள மல மல மலன்னு இருக்கும். இல்ல போனா பூச்சானா போயிரும்ல? பூச்சம் தூணும் எல்லாம் பறந்து போயிடு. இறங்கு மாப்ள. அட நிறுத்துறா. ஆமா கொஞ்சம் பாத்து இறங்க. பாக்காம இருக்க போது இங்க காரடி பட்டா மா முனிவர்களும் மன்மத ராஜாக்கள் ஆகிடுவாங்க. அந்த நாய விடுங்க, அவனையா வாங்க. அட கொஞ்சம் இருக்கு மாமா, செருப்பு போட்டு வந்துடுறேன். அதாவது ஒண்ணே முக்கார செருப்பு அது கிடக்குது அங்க பாருங்க. ஐயோ நாயே, எதுக்கா நாய்? செருப்பு காட்டி அடிச்சு போடுவேன். இது மான்ரா? மானா? ஓடியங்க ஓடியங்க ஓடியங்க. அடடடடடடா பாத்தீங்களானே, ரோமாபுரி ராணினா ராணினா கட்டி உதச்சு போடுவேன். ராணிங்களாடா இவங்க வேலைக்காரிங்க. அம்மா இருக்காங்களா? டேய் போடாத, இங்க எல்லாத்துக்கும் காசு. ஐயோ எங்க இல்ல, மேல போ. ஓடு போவ. வாங்க மாப்ள, வாங்க மாப்ள, வாங்க மாப்ள, வாங்க வாங்க மாப்ள. அடி துரத்துறாங்க. பின்ன கொளுத்து வேலை செய்யற மாதிரி உள்ள போனா அடிச்சுதான் துரத்துவாங்க. 10,000 வெளியில் நிக்குது, 10 பைசா இல்லாதா உள்ள வர விடுவாங்களா? என்ன துண்ட எரிடா தூரே. நீங்க வாங்க மாப்பிள, நமக்கு இருக்கிற மரியாதை கவனிச்சீங்களா? வாங்க வாங்க. டேய் மறுபடியும் உதப்படுவேன், நீங்க வாங்க மாப்பிள. அம்மா அட பாவிங்களா, எந்த ஊரோ எந்த தேசமோ இப்படி வந்து குத்து கொலைமா நிக்கிறானே,
இதுக்கு முன்னால எத்தனை பேரை சாச்சாளோ இனிமே எத்தனை பேரை சாக்க போறாளோ அடக்க பண்ண பரதேசி போயமாவனா அப்ள ராணிய பாடுறா வெக்கமா இருக்கு மாமா பாடுறா அவ பாக்குற பார்வையே சரியில்லை ஏய் பார்வை சரியில்லை போர்வை சரியில்லைன்னு கூச்சம் போகணுமா இல்லையா போனோம் பார்த்து கூச்சத்து போய்க்க பாடுறா பாடுறா ராணி இவன் தான் என் மாப்பிள்ளை இது வரைக்கும் எந்த குறையும் இல்லாம வளர்ந்துட்டோம் ஒரே ஒரு குறை பொம்பளைகளை கண்டா கிலோமீட்டர் கணக்கில் ஓடுறான் அந்த கூச்சத்தை போக்க வேண்டியது உங்க பொறுப்பு இந்தாங்க என் மாப்பிளைய உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம் நான் இவர ஒரு வழி ஆக்கிடுவேன் அதுக்காகத்தான் நான் கூட்டி வந்திருக்கேன் வர போலாம் மாமா நீங்களும் இருங்க மாமா ஆமா நீ இருந்து பாத்து போலாமே இருந்து பாக்குறதுக்கு இது என்ன சினிமாவா டிராமாவா போடா ஓடாங்கற மாமா ஏய் ஏய் என்ன ஓகேவா என்ன ஓகே சுத்த மட்டமான பொம்பளை இருப்பா போல இருக்கு பின்ன இந்த தொழிலுக்கு கற்பு கரைச்சி கண்ணகியா வருவா அட நீங்க ஒண்ணு மாமா சட்டை கட்டுறா வேட்டை கட்டுறா அட சட்டை வேட்டை கட்டாம இவர் எதை கட்டுவாங்க யோ அதெல்லாம் கழட்டினா தான் கூச்சம் போகும் அது இல்ல மாமா அதுக்கு கூப்பிடுற அதுக்கு கூப்பிடலாம் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா மாப்ள அதெல்லாம் பண்ணாதான் கூச்சம் போகும் அட நான் என்ன அவ்வளவு விவரம் தெரியாது வாங்க மாட்டேனா இதெல்லாம் கல்யாணத்துக்கு கூட பொண்டாட்டி கிட்ட வச்சுக்கிற விஷயம் இந்த கூச்சம் கிச்சம் எனக்கு போக வேண்டாம் அம்மா தாயே நீங்களே பாத்துக்குங்க ஹாய் நெக்ஸ்ட் மீட் அகைன் அண்ணே என்னடா எனக்காவது கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க என்னத்துக்குடா என் கடைசி காலத்தே இங்கே ஓடிக்கிறேன்னு எப்படா ஓட்ட போற பத்து பத்திரம் நெக்ஸ்டாவது This man, you are like it. Reject. என்னண்ணா ரிஜெக்டா ஐயோ